children, all are welcome to our 4th standard mathematics online class. So first we are also recall our previous portion, okay. In previous class we are also discussed about numerator and denominator and how will you write the fraction into the number line, right? Right, okay. What's the numerator? Just I have to take one fraction, 3/5, whether 3 is also called as numerator and 5 is also called as denominator, okay. The above of the bar is called as numerator, below of the bar is also called as denominator, okay guys. Okay, next one, represent 5/9 on the number line. So 5/9 or fraction irukku, idu eppadi na number line la note pandradhen paakom. So or number line la or fraction na enna seiyanum eludhuradhukku. First, all of you listen, what's the denominator? Denominator enna check pannu. Denominator enna 9. So appo the number line nama ethana part nama equal part edukkanum, 9 equal part edukkanum. So first all of you start 0 and 1. So 0 and 1 epodume number line enga irundhu start aagum, 0 and 1 ku between la da fractions ellame varum. Okay, so parunga 0 and 1 in between, in the rendu numbers in between la da 5/9 ella fraction and idhula da varum. Okay, va ipo na next I have to check whether the denominator is 9. Okay, denominator 9, appo na enna panna porrena, in the part na 9 equal part na divide panna porren. Parunga, so 1 2 3 4 5 6 7 8 and 9. Okay, so fraction epovume enga nd start aguma, 1 la nd start agum illaya. So na enga nd iruna 1/9, 2/9, 3/9, 4/9, 5/9, 6/9, 7/9, 8/9. 9/9 enna aguma, 9/9 equal to rendume same number equal to 1. ओके नमक ये रेप्रसेंट पड़ सोल 5/9. सो 5/9 इंकम सो इतना 5/9 और फ्राक्शन नंबर लाइन रेप्रसेंट पड़नों अब फर्स्ट यू कैन राइट 0 अंड 1 पाकनों. नेक्स्ट चेक पड़ोमा डिनामेटर एना वैल्यू डिनामेटर 8 अब नंबर लाइन 8 ईक्वल पार्ट्स डिवाइड पड़े अद नंबर्स 1 स्टार्ट पड़ी वरुम. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் ரெப்ரசன்ட் ஜஸ்ட் அந்த நம்பர், எந்த ஃப்ராக்ஷனோ அந்த ஃப்ராக்ஷன் மட்டும் ரவுண்ட் பண்ணால் போதும், சர்க்கிள் பண்ணால் போதும். ஓகேவா? செகண்ட் ஒன், ரைட் த ஃப்ராக்ஷன் ரெப்ரசன்ட் பை பாயிண்ட் ஓ அந்த கிவன் நம்பர் லைன். ஒரு ஃப்ராக்ஷன் ரைட் தி ஃப்ராக்ஷன், உங்களுக்கு ஒரு நம்பர் லைன் கொடுத்துட்டாங்க சரியா. நம்பர் லைனில் ஒரு பாயிண்ட் ஓங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஓங்கிற பாயிண்டில் வரக்கூடிய அந்த ஃப்ராக்ஷன் என்னங்கிறது தான் க்வெஸ்சன். ஓகேவா? உங்களுக்கு என்ன கொடுத்துருவோமோ நம்பர் லைன் இருக்கும், அந்த பார்ட்டை அவங்க டிவைட் பண்ணுறது எல்லாமே இருக்கும், ஓங்கிற பாயிண்ட்டுக்கு நேராக என்ன ஃப்ராக்ஷன் வரும் அதுதான் நமக்கு கொடுத்துருக்கூடிய க்வெஸ்சன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ கவுண்ட் இந்த நம்பர் லைனை எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 and 7. ஹவு மெனி பார்ட்? 7 பார்ட். அப்போ டினாமினேட்டர் வேல்யூ என்ன வரும்? 7. அப்போ நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன நம்பர்? நம்மளுக்கு 1 தான். அப்போ என்ன பண்ணலாம்? 1/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7. நெக்ஸ்ட் 7/7 என்ன வந்துருமா? 1 வந்துருமா? இப்போ ஓக்கு நேராக என்ன ஃப்ராக்ஷன் இருக்குது? 3/7. அப்போ வாட்ஸ் ஆன்சர்? ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு 3/7. ஓகே, இதை நீங்கள் நோட்டில் காப்பி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ண செஷனை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன்லி ரீகால் செஷன். நெக்ஸ்ட் வி ஆர் ஆல்சோ டுடே வி ஆர் ஆல்சோ லேர்ன் அபவுட் அவர் நியூ செஷன், லைக் அண்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன். ஓகே, லைக்னா என்னம்மா? அதை எப்போதுமே நம்ம விரும்புறது இல்லை தானே. ஓகே, அதனால் ஃப்ராக்ஷனில் எப்படி நம்ம லைக் பண்ணது அப்படின்னா, எப்போதுமே லைக் எப்போ என்ன செய்வோம், ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது தான் அது வந்து என்ன இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி ஃப்ராக்ஷன்லேயும் ஒரு 1 or 2 or 3 ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்து அந்த 3 ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் எல்லாமே சேமாக வந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோமா? லைக் ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷனை என்ன சொல்லுவோம்? லைக் ஃப்ராக்ஷன். ஸோ ஆல் ஆஃப் யூ சே த டெஃபினிஷன், ஃப்ராக்ஷன்ஸ் தட் ஹாவ் த சேம் டினாமினேட்டர் ஆர் கால் லைக் ஃப்ராக்ஷன். சப்போஸ் ஐ ஹாவ் டு டேக் 4 ஃபேக்டர் ஃபார் எக்ஸாம்பிள்,
I take 1 by 5, 2 by 5, 3 by 5, 4 by 5. Now if you see the denominator, so denominator is also same, but numerator is also different number. Numerator different number are in the parallel. Denominator is same number are in the in the fractions name the like fraction. This fractions is also called as like fraction. Okay. So or like fraction. The fraction ka name on the like fraction. Okay. Next one is 3 by 5, 4 by 5. Next one is 2 by 5. There is a like fraction. Yes, there is a like fraction. Next one, 8 by 7, 3 by 7, 5 by 7. It's a like fraction. Yeah, yes, it is also a like fraction. Okay. So next one is unlike fraction. So what does it mean by unlike fraction? Ipo namakku vandu different object irukku. Okay, va. So different இருந்தது அப்படின்னா different கலர்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு அது வந்து என்ன செய்யாது ரொம்ப லைக் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக டினாமினேட்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோமோ அன்லைக் ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷனை என்ன சொல்லணும், அன்லைக் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்ஸ் தட் ஹாவ் த டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் ஆர் கால்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 3/4, 7/8 and 9/7. These three fractions are also different denominator. So these three fractions are unlike fraction. These three fractions are unlike fraction. I have to say another examples. Yeah, it's very good. 1/7, 2/5 and 4/12. So the denominator also different. So these are unlike fraction. Okay. So like fraction is nothing but like fraction has same denominator. Okay. And unlike fraction means unlike fraction has different denominator. Different denominator and the unlike fraction. Same denominator and the fractions name and the enema like fractions. It's equivalent fraction. Okay. So equivalent enema. ரெண்டு ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு சைடும் எனக்கு சேமாக இருந்தது அப்படின்னா, இப்போ எனக்கு நான் ஹேவ் டு டேக் 2 பிளேட்ஸ், ஃபஸ்ட் பிளேட்ஸில் 5 சாக்லேட்ஸ் இருக்குது, செகண்ட் பிளேட்ஸ்லேயும் 5 சாக்லேட்ஸ் இருக்குன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுவோம், ரெண்டுமே சேமாக இருந்தது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோமோ ஈக்குவல் சொல்லுவோம். அதே சேம் திங் ஃப்ராக்ஷன்ஸ்லேயும் ரெண்டு ஃப்ராக்ஷனும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா சேம் நம்பராக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குவல்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்க்கிள் எடுத்துருக்கேன், அதையும் நான் என்ன செய்கிறேன்னா ஒன் பார்ட்டை எடுத்து நான் என்ன செய்கிறேன், டிவைட் பண்ணி ஷேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது, 1/2 வருது. அதே சேம் பார்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரெண்ட் பார்ட்டாக வச்சு அது அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டுடே ஐ வில் டேக் ஒன் ஸ்கொயர் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஐ ஹாவ் டு டிவைட் தி ஸ்கொயர் ஆப்ஜெக்ட் இன் டு 2 பார்ட்ஸ். ஸோ அதில் ஒன் பார்ட் நான் ஷேட் பண்ணியிருக்கேன், அப்போ ஃப்ராக்ஷன் என்ன வருமோ 1/2. அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு டிவைட் திஸ் ஸ்கொயர் இன் டு 4 பார்ட்ஸ், but I have to shade 2 parts. So the fraction is 2/4. Next, I have to divide this square into 6 equal parts. I have to divide. And next, I have to shade 3 parts. So the fraction is 3/6. Next, I have to take this square into 8 equal parts. But I have to... Sorry. So the 4 parts are going to divide. So the fraction is 4/8. அது இப்போ சீ த பிக்சர். நான் ஃபஸ்ட்டும் என்ன செஞ்சேன், ஒன் ஆஃப் த போர்ஷனுக்கு மட்டும்தான் நான் எடுத்தேன், ஹாஃப் ஆஃப் த போர்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஷேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பிக்சர் பாருங்கள், ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோமோ ஷேட் பண்ணியிருக்கோம், அனதர் ஹாஃப் போர்ஷன் இருக்குது. இந்த தேர்ட் ஒன், ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மட்டும்தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஷேட் பண்ணியிருக்கேன். இந்த இதுலேயும் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஷேட் பண்ணியிருக்கோம். அனதர் ஹாஃப் போர்ஷன் சேமாக தான் இருக்குது. அப்போ பாருங்கள் பார்ட்ஸ் வேணால் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஷேட் பண்ணுறது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதோடய பார்ட்டில் ஹாஃப் ஆஃப் போர்ஷன் மட்டும்தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஷேட் பண்ணியிருக்கேன். அவள் இதுவும் என்னதான் வரும், ஆஃப் ஆஃப் ஆஃப். எல்லா 4 ஆப்ஜெக்ட்லேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷேட் பண்ணியிருக்கேன். அப்போ இது எல்லாமே என்னது, ஈக்குவல். இந்த 4 ஆப்ஜெக்டும் வந்து என்னமா, ஈக்குவல். அப்போ இந்த 4 ஆப்ஜெக்ட் ஈக்குவல்னா இதில் எழுதக்கூடிய எல்லா ஃப்ராக்ஷன்ஸும் வந்து என்ன வருமா, ஈக்குவல் தான் வரும். ஸோ 1/2 ஈக்குவல் டு 2/4,
This is equal to 3 by 6 equal to 4 by 8. நமக்கு வந்து என்ன நம்பர்ஸ் வேணா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஷேட் பண்ண போர்ஷன்ஸ் வந்து எல்லாமே எப்படி இருக்குது, ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லாமே என்ன வருது, ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் தான். ஃபஸ்ட் ஒன் ஹாஃப் ஆஃப் போர்ஷன், செகண்ட் ஒன் ஹாஃப் ஆஃப் போர்ஷன், தேர்ட் ஒன் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்சோ ஹாஃப் போர்ஷன். எல்லாமே சேமாக இருந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் என்ன நேமாக, ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, பாருங்கள், ஏ ஃப்ராக்ஷன் விச் ரெப்ரசன்ட் த சேம் பார்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். சேம் பார்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், சேம் ஹாஃப் ஆஃப் த பார்ட் மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். தோ டிஃப்ரெண்ட் நியூமரல்ஸ் ஆர் கால் ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன். நியூமரல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நமக்கு என்ன இருக்குது, சேம் தான் இருக்குது. அந்த ஃபோர் ஆப்ஜெக்டும் எப்படி இருக்குமோ சேம் பார்ட் மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஃப்ராக்ஷன், ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ பிக்சர் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, இல்லை நம்பர்ஸில் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஹவு டு ஃபைண்ட் ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன். ஒரு இந்த கொடுத்துருக்கூடிய எல்லா ஃப்ராக்ஷனும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஓகேவா, 1/2. ஸோ 1/2ங்கிற அந்த நம்பர், இது நியூமரேட்டர் என்ன 1, டினாமினேட்டர் என்னது 2. நான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் நம்பரால் நான் என்ன செய்கிறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நியூமரேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள் அண்ட் டினாமினேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். நான் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமா, 1/2. அட் த சேம் டைம் நான் நியூமரேட்டர் என்ன செய்யணும், 2 டிவைட் பண்ணேன். ஓகே, டிவைடட் பை 2. டினாமினேட்டரை நான் என்ன செய்யணும், 2 டிவைட் பண்ணும்போது ஐ கேன் கெட் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன், 2/4. அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஹவ் டு மல்டிப்ளை 3/3 ஈக்குவல் டு 1/3, 2 3 6. ஓகே, ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ 1/2 ஈக்குவல் டு 2/4 விச் இஸ் ஈக்குவல் டு 3/6. ஓகே, ஸோ 1/2 ஒரு போர்ஷன், 1/2 அனதர் போர்ஷன், 2/4, நெக்ஸ்ட் வந்து என்னமோ 3/6. 6 பார்ட்டில் 3 போர்ஷன், ஹாஃப் ஆஃப் த போர்ஷனுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கீங்க, ஷேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவல் நம்பரால் ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க, ஒரு ஃப்ராக்ஷனை ஈக்குவல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எல்லாமே எப்படி இருக்குமோ ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். எப்படி இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகேவா, ஸோ எப்போதுமே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன ஃப்ராக்ஷன் வரும், ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் இருக்கும். சப்போஸ் நியூமரேட்டர் 3 டினாமினேட்டர் 4 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன். அப்போ அங்கே என்ன வராது, ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் வராது. ஸோ ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை த சேம் நம்பர். சேம் நம்பரால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணுமோ மல்டிப்ளை பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ நெக்ஸ்ட்டு ரைட், ஸோ எக்ஸாம்பிள் 1 ரைட். நெக்ஸ்ட் 4 ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்வலன்ட் டு 2/5. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ராக்ஷனோட நெக்ஸ்ட் ஈக்குவல் ஃப்ராக்ஷன், 4 ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, சரி, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கூடிய ஃப்ராக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, 2/5. இந்த 2/5ங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறோம், சேம் நம்பர் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ 1 தவிர நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 1 நெக்ஸ்ட் நம்பர் என்னமோ 2. ஏன்னா 1 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் வரும், சேம் நம்பர் தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சேம் நம்பரை 2 டிவைட் பண்ணேன். நியூமரேட்டர் 2 டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டர் என்ன செய்யணும், 2 டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 டிவைட் பண்ணாலே நெக்ஸ்ட் நம்பர் 3 நான் டிவைட் பண்ணுறேன், 5 × 3. நெக்ஸ்ட் 2 × 4, 5 × 4. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 2 × 5, நெக்ஸ்ட் ஒன் 5 × 5. ஸோ இப்போ 2/5 ஈக்குவல் டு 2 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன, 2 × 2 = 4, 5 × 2 = 10. அண்ட் நெக்ஸ்ட் 2 × 3 = 6, 5 × 3 = 15 ஈக்குவல் டு 2 × 4 = 8. ஃபைவ் 4 = 20. 2 5 = 10,
5 5 is 25. So listen children, same number ala multiply pannumbodhu namakku varakudiya answer ellame eppadi irukumo equal fraction ah da irukum. Okay, so ஈக்குவல் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஃப்ராக்ஷனை நீங்கள் என்ன செய்யணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் டூவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், நியூமரேட்டர் டூவால் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் என்ன செய்யணும், டூவால் மல்டிப்ளை பண்ணும். நியூமரேட்டர் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் என்ன செய்யணும், த்ரீயால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதர்வைஸ் யூ டு நாட் ஃபைண்ட் த ஈக்குவலன் ஃப்ராக்ஷன். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் நம்பர் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஃப்ராக்ஷன் வராது, ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் வராது. ரெண்டுமே நீங்கள் என்ன செய்யணும், சேம் நம்பரால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஃபோர் ஃப்ராக்ஷன், 2 by 5 நெக்ஸ்ட்டு என்ன ஃபோர் ஃப்ராக்ஷன் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஃபோர் ஃப்ராக்ஷன்லாம் வருமா, 4 by 10, 6 by 15, 8 by 20 அண்ட் 10 by 25. இது எல்லாமே வந்து என்னம்மா நெக்ஸ்ட் ஃபோர் ஈக்குவல் ஃப்ராக்ஷன்ஸ். ஒன்று செல்ஃப் ப்ராக்டிஸ் 70. ஃபஸ்ட் ஒன் பாருமா, ஷேர் த ஃபாலோயிங் டு ஷோ ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 2 by 4. ஸோ ஃபோர் பார்ட் இருக்குது, ஃபோர் பார்ட்டில் யூ கேன் ஷேர் ஒன்லி 2 பார்ட். செகண்ட் ஒன், 2 பார்ட் இருக்குது, 2 பார்ட்டில் யூ கேன் ஷேர் ஒன்லி 1 பார்ட் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே என்ன ஃப்ராக்ஷன்மா, ஈக்குவலன் ஃப்ராக்ஷன். 4 பார்ட்டில் நீங்கள் எத்தனை பார்ட்டுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணுறீங்க, 2 பார்ட்டை. இப்போ 2 பார்ட்னால் இந்த பார்ட்டு, இந்த பார்ட் எடுத்துக்கோங்க. அப்போது ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் திஸ் ஒன் யூ கேன் ஷேர் ஒன்லி 1 பார்ட்டை. இதுலேயும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இஸ் கரெக்ட், எஸ். பாருங்கள் ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள், 4 பார்ட்டு, பட் நான் 4 பார்ட்டில் ஹாஃப் ஆஃப் த போர்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த செகண்ட் ஒன் 2 பார்ட், அதுலேயும் நான் என்ன செஞ்சிருக்கேன், ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ த ஃப்ராக்ஷன் ஆர் ஆல்சோ ஈக்குவலன் ஃப்ராக்ஷன். அப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனும் எப்படி இருக்குமோ, ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஒன் சி, சம் சியை பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் 3 பார்ட்டாக எடுத்திருக்கோம், நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் எத்தனை பார்ட்டாக எடுத்திருக்கோமா, 6 பார்ட். பார்ட் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட், பட் இந்த போர்ஷன்ஸ், ஷேட் ஆஃப் த போர்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள் இந்த ஃபஸ்ட் பிக்சரில் 3 பார்ட்டில் யூ கேன் ஷேட் ஒன்லி 1 பார்ட். நான் என்ன பண்ணேன், ஒன்லி 1 பார்ட் மட்டும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 6ல 2 பார்ட் மட்டும்தான் நமக்கு ஷேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 பார்ட்ஸ், 1 and 2, ரெண்டுமே பாருங்கள் சேம் தான், சேம் இருக்கா. இங்கேயும் நான் என்ன செஞ்சுருக்கேன், இதையும் அதே தான் இங்கேயும் வரும். பார்ட் மட்டும்தான் என்ன இருக்கும் நமக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் யூ கேன் ஷேர் த பார்ட் இஸ் ஆல்சோ சேம். ஓகே, ஸோ 1 by 3 இட்ஸ் ஈக்குவல் டு 2 by 6. ப்ளஸ் ஸ்டடி த ஷேடட் ரீஜியன் அண்ட் ஃபில் இன் த பாக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஸ்டடி த ஷேடட் ரீஜியன் அண்ட் ஃபில் இன் த பாக்ஸஸ். ஸோ இந்த பாக்ஸஸில் என்ன ஆன்சர் வருமோ அதை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 4 பார்ட், 4 பார்ட்டில் யூ கேன் ஷேட் ஒன்லி 1 பார்ட். செகண்ட் ஒன்ல எத்தனை பார்ட் இருக்குமா, 8 பார்ட்ஸ் இருக்குது. 8 பார்ட்டில் நம்ம எத்தனை பார்ட் மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்கோம், 2 பார்ட். அப்போ ஆன்சர் என்ன வருமா, 2. ஸோ யூ கேன் ரைட் 2. நெக்ஸ்ட் ஒன், இதில் எத்தனை பார்ட் இருக்குது, 3 by 4. 4 பார்ட்டில் 3 பார்ட் மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், 1 2 3. ஸோ 3 பார்ட் ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் 3 by 4, 3 by 4ல் பாருங்கள், 4 பார்ட் இருக்குது, 4 பார்ட்டில் யூ கேன் ஷேட் ஒன்லி 3 பார்ட். திஸ் அ கரெக்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள், 8 பார்ட் இருக்குது. அப்போ இந்த பாக்ஸில் என்ன ஆன்சர் வருமா, அப்போ ஷேட் பண்ண போர்ஷன் மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 and 6. ஸோ த ஆன்சர் இஸ் 6. அப்போ ஃப்ராக்ஷன் என்ன வருமா, 6 by 8. ஓகேவா, ஸோ எப்போதுமே இதேமாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கீழே என்ன வரும், மேலே வந்து என்ன போர்ஷன் வருமா, இது டோட்டல் பார்ட்டு, இது வந்து எனது நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை பார்ட் இதில் ஷேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆன்சர் மட்டும்தான் இதில் வரும். ஓகே, ஃபைண்ட் 5 equivalent ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன செய்யணுமா, ஃபஸ்ட்டு 5 equivalent ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்னு எழுதப்படும்.
ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க 3/7. ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன செய்யணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யும், ஒன்றை விட்டுட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம எப்போதுமே ஸ்மாலஸ்ட் நம்பர் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நமக்கு என்ன ஃப்ராக்ஷன் வரும், சேம் ஃப்ராக்ஷன் தான் வரும். ஸோ ஒன்றை மட்டும் விட்டுருங்க, நெக்ஸ்ட் செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுமா, இது கரெக்டு தான், பட் பிக்கஸ்ட் நம்பர் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக அதை நமக்கு இது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்தே மல்டிப்ளை பண்ணுங்கள். நான் 3/7, ஸோ பாரு 3/7 ஈக்குவல் டூ, நான் 3/7, ஸோ 3 என்ன பண்ணுறேன், 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 7 நான் என்ன செய்கிறோமா, 2 மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணேன், அட் த சேம் டைம் 7 நான் என்ன பண்ணுறோமோ 3 மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் 1 மல்டிப்ளை பை 4, ஸோ 7 மல்டிப்ளை பை 4, அண்ட் 3 மல்டிப்ளை பை 5, 7 இஸ் மல்டிப்ளை பை 5. ஸோ நமக்கு 5 ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் கேட்டுக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4, இப்போ நெக்ஸ்ட் 1 இஸ் 6, இதால் மல்டிப்ளை பண்ணுமா, 6 மல்டிப்ளை பண்ணும். பாருங்கள் 3 and 2 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வருமா, 3 2 6, 7 2 14. நெக்ஸ்ட் 3 3 9, 7 3 20. நெக்ஸ்ட் 3 4 12, 7 4 28, 3 5 15, 7 5 35 ஈக்குவல் டு, 3 6 18, 7 6 42. ஸோ ஆல் ஆஃப் யூ லிசன் திஸ் நியூமரேட்டர், திஸ் நியூமரேட்டர் இஸ் ஆல்சோ ஏ 3 அந்த டினாமினேட்டர் இஸ் ஆல்சோ ஏ 7. அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே எப்படி இருக்கும், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதை ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கும். சிக்ஸ் பை 14, 9 by 21, 12 by 28, 15 by 35, அண்ட் 18 by 42. ஓகே, நமக்கு 5 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 5 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுமா, ரெண்டுமே சேம் நம்பரால் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் என்னன்னு செக் பண்ணணும். ஓகே, டி சமஸ் 4/9. ஓகே, 4/9, 4/9 நான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ கேன் ஸ்டார்ட் வித் 2, நான் என்ன பண்ணுறேன், 2 மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை பை 3, ஸோ மல்டிப்ளை பை 3. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பை 4, நெக்ஸ்ட் மல்டிப்ளை பை 5, நெக்ஸ்ட் மல்டிப்ளை பை 6. ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் 5 ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பாருங்கள், 4/9 ஈக்குவல் டு 4 into 2 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இருந்தால் 4 2 8, 9 2 18. நெக்ஸ்ட் 1 4 3 12, 9 3 27, 4 4 16, 9 4 36, 4 5 20, 9 5 45, 4 6 24, 6 54. This is also 4, this is also a 9, right? So these all fractions are equivalent fractions. In the fractions ella epdi irukuma, equal ah irukum. Okay, so the equivalent fractions are 8/18, 12/27, 16/36, 20/45, and 24/54. ஓகே, ஸோ ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம என்ன செய்யணுமா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ் என்னன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே ஓகே கைஸ், ஹோம்ஒர்க் செஷன், ஆல் ஆஃப் யூ டூ த செல்ஃப் ப்ராக்டிஸ். 7D, ஃபஸ்ட் 1 B and D சம், செகண்ட் 1 C and B சம், தேர்ட் 1 B and C சம்.